வணக்கம் மாணவர்களே, மற்றொரு தமிழ் மொழியும் இலக்கியமும் பாடப்பரப்பு கூடாக உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகின்றேன். இன்றைய தினம் தரம் 10 மாணவர்களுக்கான தமிழ் மொழியும் இலக்கியமும் என்ற பாடப்பரப்பில் நீதி பாடல்கள் என்ற அழகில் திரிகடுகம் என்ற செய்யுளை நாங்கள் பார்க்க இருக்கின்றோம். ஆம், பாடம் தமிழ் மொழியும் இலக்கியமும் தரம் 10 அழகு நீதி பாடல்கள் உப அழகு திரிகடுகம். ஆம், இங்கு திரிகடுகம் என்பது 3 வகையான மூலிகைகளை குறிக்கிறது. 3 வகையான மூலிகைகள் எனும் போது அவை சுக்கு, மிளகு, திப்பிலி, மருத்துவ குணமிக்க மருத்துவ பொருளாக கருதப்படுகின்ற சுக்கு, மிளகு, துப்புளி இவைகள். இவ்வாறான சுக்கு, மிளகு, துப்புளி உடலுக்கு நலம் பயக்கக்கூடியது. ஆகவே இங்கும் இவ்வாறான மருத்துவ பொருட்களை அடிப்படையாக கொண்டு தமிழ் இலக்கியத்தில் அறக்கருத்துக்களை, நீதி கருத்துக்களை போதித்திருக்கின்ற ஒரு இலக்கியமே திரிகடுகம் என்பதாகும். ஆம், அவ்வகையில் இக்காணொலியின் உள்ளடக்கங்கள் பற்றி நோக்குவோம். இக்காணொலி செய்யுள் ஆசிரியர், செய்யுள், செய்யுள் விளக்கம், அரும்பத விளக்கம், சந்தி பிரித்து வாசித்தல், பாடல் வெளிப்படுத்தும் செய்தி, மதிப்பீட்டு வினாக்கள் போன்ற அம்சங்களை ஆராய்கிறது. ஆம், செய்யுளுக்கு செல்லும் முன்பதற்காக செய்யுளினுடைய ஆசிரியர் நல்லாதனார் பற்றி நோக்குவது பொருத்தமுடையதாக இருக்கும். அவ்வகையில் இச்செய்யுளின் ஆசிரியர் நல்லாதனார் ஆவார். இவரது இயற்பெயர் ஆதனார் எனப்படும். ஆதனார் என்ற பெயருக்கு காரணம் நல் என்ற அடைமொழியை அடிப்படையாக கொண்டதன் பின்னர்தான் இவர் நல்லாதனார் என அழைக்கப்படுகிறார். இவரது இயற்பெயர் ஆதனார், நல் என்ற அடைமொழியை கொண்டு இவரது பெயர் நல் ஆதனார் என அழைக்கப்படுகிறது. இவர் ஒரு வைணவ சமயத்தவராவார். தமிழ் இலக்கிய வரலாற்றில் சங்கம் அறிவிய காலம் என்று சொல்லப்படுகின்ற கிறிஸ்துவுக்கு பின் 3 நூற்றாண்டு தொடக்கம், 6 நூற்றாண்டு காலப்பகுதியில் தோன்றிய 11 கீழ்கணக்கு இலக்கியங்களில் ஒன்றாக கருதப்படும் திரிகடுகம் அவ்விலக்கியத்தின் ஆசிரியர் ஒரு வைணவ சமயத்தவராக கருதப்படுகிறார். இக்காலகட்டங்களிலே கலப்பிரருடைய வருகையின் பின்னர் தமிழோடு வைணவ சமயமும் சமஸ்கிருதம், பாலி ஆகிய மொழிகளும் கலக்கிற இவ்வகையில் தமிழினுடைய சங்ககாலத்தில் காணப்பட்ட அந்த தூய நடை சங்க மருவிய காலத்தில் ஒரு கலப்பு நடையாக மருவி வருவதை காணலாம். இக்காலகட்டங்களில் வைணவ சமயத்தினுடைய தாக்கம் அதிகமாக இருந்த காலகட்டங்களில் பல்வேறுபட்ட வைணவ இலக்கியங்கள் தோன்றின. அவ்வாறு படைக்கப்பட்ட வைணவ இலக்கியங்களில் பல இலக்கியங்களை படைத்தவர் என்ற அடிப்படையில் ஆதனாரும் ஒரு வைணவத்தவராகத்தான் இருக்க வேண்டும் என கணிக்கப்படுகிறது. அத்தோடு வெண்பாயாப்பில் படைக்கப்பட்ட இலக்கியமே இதுவாகும். தொடர்ந்து செய்யுள் பற்றி நோக்குகின்ற பொழுது திரிகடுகம் என பெயர் பெற்ற இலக்கியம் சங்கம் அறிவிய காலத்தில் எழுந்ததாகும். 11 கீழ்கணக்கு நூல்களில் ஒன்றாக இது விளங்குகிறது. திரி என்றால் 3, கடுகம் என்றால் மூலிகை என்ற வகையில் 3 மூலிகைகளான சுக்கு, மிளகு, திப்பிலி என்பன உடலுக்கு சுகம் அளிப்பது போல திரிகடுகம் உடலுக்கு உறுதி பயக்கும் கருத்துக்களை கூறியுள்ளதெனலாம். 101 வெண்பாக்களால் ஆன இலக்கியத்தினுடைய தரிசனத்துக்கு அவ்வடிப்படையில் இதனுடைய செய்யுள் பற்றி நாங்கள் நோக்குவது பொருத்தமாக இருக்கும். பாருங்கள் மாணவர்களே, இச்செயலனை நாங்கள் வாசிக்கின்றோம். கணக்காயர் இல்லாத ஊரும் பிணக்கருக்கும், மூத்தோரை இல்லா அவைக்கலனும் பாத்துண்ணும், தன்மை இல்லாலா அயலிருப்பும்,
இம்மூன்றும் நன்மை பயத்தல் தான் பாடல். மீண்டும் ஒருமுறை அந்த செய்யுளை நாங்கள் வாசிப்போம். கணக்கு ஆயர், கணக்காயர் இல்லாத ஊரும் பிணக்கு அறுக்கும் மூத்தோரை இல்லா அவை கலனும் பார்த்து உண்ணும் தன்மை இழால அயல் இருப்பும் இம்மூன்றும் நன்மை பயத்தல் உள. ஆம், இச்செயலுடைய சந்தி பிரிப்பு முறை பின்வருமாறு அமைகிறது. கணக்காயர், கணக்கு சக ஆயர் ஆசிரியர், இல்லாத ஊரும் இல்லாத ஊரும் பிணக்கு அறுக்கும் பிரச்சனையை தீர்க்கும் மூத்தோர் இல்லா அறிவுடையோர் இல்லாத அவைக்கலனும் சபையும் பார்த்து உண்ணும் பங்கிட்டு உண்ணுகின்ற தன்மை இழாளர் குணம் இல்லாதவர் அயல் இருப்பும் அண்மையில் இருப்பதும் இம்மூன்றும் இந்த மூன்றும் நன்மை பயத்தல் உள நன்மை தருவன ஆகா என்றவாறாக காணப்படுகிறது. ஆம், இதனுடைய அரும்பத விளக்கங்கள். கணக்காயர் எனப்படுபவர் ஆசிரியரை குறிக்கிறது. பிணக்கு என்பது மாறுபாடு பிரச்சினை மூத்தோர் அறிவுடையோர் பார்த்து பகுத்து என்றவாறாக இதனுடைய அரும்பத விளக்கங்கள் காணப்படுகின்றன. கணக்காயர் என்பது ஆசிரியர், பிணக்கு என்பது மாறுபாடு அல்லது பிரச்சனையை குறிக்கும், மூத்தோர் என்பவர் அறிவுடையோரை இங்கு குறிப்பதற்கு பயன்படுத்தப்பட்டிருக்கிறது, பார்த்து என்பது இங்கு பகுத்து என்பதாக அமையும். மாணவர்களே, இச்செயல் வெளிப்படுத்தும் நீதி கருத்துக்கள் தொடர்பாக நாங்கள் நோக்கும் போது, கற்பிக்கும் ஆசிரியர் இல்லாத ஊர் நன்மை தராது, வழக்கை தீர்த்து வைத்து சமநீதி வழங்குகின்ற முதிர்ந்தவர்கள் இல்லாத சபை நன்மை தராது, பகுத்து கொடுத்து உண்ணாதவர்களின் அயல் இருப்பு நன்மை தராது என்றவாறாக மூன்று நீதி கருத்துக்கள் காணப்படுகின்றன. திரிகடுகம் என்பது மூன்று வகையான மூலிகை பொருட்களால் உடல் நலம் பயப்பது பற்றி பேசப்பட்டிருக்கிறது. ஆனால் இங்கு திரிகடுகம் என்ற இந்நூல் மூன்று அறக்கருத்துக்களை நீதி கருத்துக்களை போதிப்பதற்கூடாக வாழ்க்கைக்கு நலம் பயப்பதை காணலாம். அங்கு சுக்கம் விளக்கு திப்புளி ஆகிய மூன்றும் உடலுக்கு நயம் நலம் பயக்கும் வகையில் காணப்படுவதாக காட்டப்பட்டிருக்கிறது. இங்கும் மூன்று வாழ்க்கைக்கு தேவையான கருத்துக்களை இவ்விலக்கியம் பதிவு செய்திருப்பதை காணலாம். கற்பிக்கும் ஆசிரியர் இல்லாத ஊர் நன்மை தராது, வழக்கை தீர்த்து வைத்து சமநீதி வழங்குகின்ற முதிர்ந்தவர்கள் இல்லாத சபை நன்மை தராது, பகுத்து கொடுத்து உண்ணாதவர்களின் அயல் இருப்பு நன்மை தராது. அம்மாணவர்களே, மேற்கண்ட செய்யுளை அடிப்படையாக வைத்துக் கொண்டு பின்வரும் வினாக்களுக்கு விடையளிக்கலாம். ஒரு சிறிய செய்யுள் என்பதனால் இதில் மூன்று வகையான நீதி கருத்துக்கள் மட்டுமே பேசப்பட்டிருக்கின்றன. ஆசிரியர் இல்லாத ஊர், முதியோர் இல்லாத சபை, பகுத்துண்ணும் பண்பு இல்லாதவர் அயலிருப்பு, இந்த மூன்றும் ஒரு மனிதனுக்கு ஒரு நாளும் நன்மை பயக்காது. ஆகவே தன் வாழிடத்தை தெரிவு செய்கின்ற மக்கள் மாந்தர்கள் ஆசிரியர் இல்லாத ஊரை தெரிவு செய்யக்கூடாது என்றும், முதியவர்கள் இல்லாத சபையில் அவர்கள் பிரசன்னமாக கூடாது என்றும், பகுத்து கொடுத்து உண்ணுகின்ற பண்பு இல்லாதவர்களின் பக்கத்தில் தன் வாழ்க்கை குடிகளை அமைத்துக் கொள்ள கூடாது என்றும் கூறப்பட்டிருக்கிறது. அவ்வகையான தரிசனங்களை அடிப்படையாக வைத்துக் கொண்டு பின்வரும் வினாக்களுக்கு செல்வது பொருத்தமாக இருக்கும் என எண்ணுகிறேன். அவ்வகையில் இப்பாடல் இடம்பெறும் நூலது. மேற்படி பாடலின் ஆசிரியர் யார், கணக்காயர் எனப்படுபவர் யார், பெரியோரின் கடமையாக கூறப்படுவது யாது, ஒருவனுக்கு நன்மை தராத மூன்று விடயங்களும் எவை? ஆகவே இதுவரை கற்பித்திருக்கின்ற குரல் பதிவுகளுக்கூடாகவும் திரையில் காட்சிப்படுத்தப்பட்டிருக்கின்ற விடயங்களையும் அடிப்படையாக கொண்டு மேற்கண்ட வினாக்களுக்கு மாணவர்கள் விடையளிக்க வேண்டும் என எதிர்பார்க்கப்படுகிறது. அதே போன்று மற்றும் ஒரு வினாவாக, சரியாயின் சரியெனவும் பிழையாயின் பிழை எனவும் அடையாளமிடுக. கடுகம் என்பது மருந்தை குறிக்கும் ஒரு சொல்லாகும். திரிகடுகம் வெண்பாய் ஆப்பினால் எழுதப்பட்டது. கணக்காயர் என்பது முகாமையாளர் ஆவார்.
இங்கு திரிகடுகம் என்பதில் திரி என்பது மூன்று ஆகும். திரிகடுகம் கொண்டுள்ள பாடல்களின் எண்ணிக்கை 100 ஆகும். ஆகவே மேற்கண்ட வினாக்களையும் மாணவர்கள் கற்பித்திருக்கின்ற தகவல்களை அடிப்படையாக கொண்டு விடையெழுக்க முயலுமாறு வேண்டுகிறேன். மூன்றாவது வினாவாக, மிகச் சரியான விடையின் கீழ் கோடிடுக பல்தெரு வினாக்கள், மூத்தோரை இல்லா அவைக்கலனும். இதில் அவைக்கலன் என்பது மன்றம், பாடசாலை, சபை, அரங்கு. திரு கடுகம் என்பதில் கடுகம் என்பது மூலிகை, சுக்கு. மூன்று, அறிவு. மூன்றாவது வினா, மூத்தோரை இல்லா அவைக்கலனும். இதில் அவை என்பது பொருட்பெயர், இடப்பெயர், காலப்பெயர், சினைப்பெயர். நான்காவது வினாவாக, நல்லாதனாரின் இயற்பெயர் யார்? அதிவீதராம பாண்டியன், ஆதனார், திருக்கடுகனார், வள்ளலார். ஆகவே மேற்கண்ட வினாக்களுக்கும் மாணவர்கள் ஏறவே கற்றிருக்கின்ற விடயத்தை அடிப்படையாக கொண்டு விடையளிக்குமாறு வேண்டிக் கொள்வதோடு, மாணவர்களினுடைய மேலதிக பயிற்சிகளுக்காக கூகுள் ஃபார்ம் மின்னியல் வினாத்தாளும் இங்கு இணைக்கப்பட்டிருக்கிறது. ஆகவே மேற்கண்ட லிங்க் கூடாக நீங்கள் செல்வதற்கூடாக இவை தொடர்பான மேலதிக பயிற்சிகளை செய்து, அவற்றுக்கூடாக தாங்கள் பெற்றிருக்கின்ற அறிவினுடைய தரிசனத்தை நீங்கள் ஒரு சுய பரிசீலனை செய்து கொள்ள முடியும். ஆகவே இதுவரை நேரமும் இக்காணொலியில் இணைந்திருந்த உங்கள் அனைவருக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.